பாண்டிச்சேரி மக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நன்றி. எஸ்டர்டே ஈவினிங் ஒர்க் ஈவினிங்க்கு 1319 பீப்புளுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. அதில் இது 1272 நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. இங்கே 40 மட்டும் இங்கே வெயிட்டிங். இது ஆஸ் இட் இஸ் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க பாசிட்டிவ் கேசஸில் 6 3 கேசஸ் மட்டும் ஆக்டிவாக இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. அதில் இது டுமாரோ ஒரு கேஸ்க்கு இது டெஸ்ட்டு ஃபைனல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஃப்ரைடே ரிமைனிங் ரெண்டு பேருக்கு டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் அது அந்த டெஸ்ட் முடிச்சக்கப்புறம் ரிசல்ட்ஸை நம்ம சொல்கிறேன். அதே மாதிரி டோர் டோர் சர்வேல இப்போ வரைக்கும் எஸ்டர்டே ஈவினிங் வரைக்கும் 251,381 ஃபேமிலிஸ் கவர் பண்ணியாச்சு. அதில் இஸ் எ பாப்புலேஷன் பார்த்தாச்சுன்னா 954,226. இது எஸ்டர்டே ஈவினிங் ஃபிகர்ஸ். அதே மாதிரி இது எக்யூப்மெண்ட் சம்மந்தமாக பாண்டிச்சேரியில் நம்ம எல்லா ஹாஸ்பிட்டலில் இப்போ 78 வெண்டிலேட்டர்ஸு அவைலபிலிட்டி இருக்குது. இது புதுசாக செப்பரேட்லி கோவிடுக்காக இஸ் எ 27 ரிமைனிங் டோட்டலாக 78. இது ஜிப்மேரில் 120 இருக்குது, கோவிடுக்காக 30 இருக்குது. டோட்டலி இஸ் 57 வெண்டிலேட்டர்ஸ் இந்த கோவிட் பேஷண்ட்ஸ்க்காக அவைலபிலிட்டியில் இருக்குது. அதே மாதிரி எம்எல்ஏஸ் சிஎம் கூட இன்றைக்கி பேசுகிறார். இஸ் நாளைக்கு அசம்பிளியில் இஸ் எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் ஆர் எம்பிஸ் அண்ட் சிஎம் ஆல்சோ டுமாரோ மார்னிங் 9:00 டு 11:00 வரைக்கும் யாருக்கு வந்து வருவாரோ அசம்பிளி ஹாலில் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு டீம்னி நம்ம நான் ரெடி பண்ணுறேன். 9 to 11 நாளைக்கு ஒரு நாள் பண்ணுறேன். இது எகெயின் இது சம்படி தேவை இருக்குதுன்னா டே ஆஃப் டுமாரோ கூட நம்ம பண்ணுறேன். இது ரேபிட் டெஸ்ட் சம்மந்தமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா திருப்பி நான் டைரக்ஷன் சொன்ன வரைக்கும் கூட பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஒரிஜினலி இன்றைக்கி ரேபிட் டெஸ்ட் நம்ம பண்ணுறேன்னு சொல்லி நினச்சிட்டேன். இது நமக்கு தேவைக்க அந்த டெஸ்ட்டு கிட்டு எல்லாம் எஸ்டர்டே நைட்டு வந்தாச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நினச்சி நம்ம கிளியரன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ரேபிட் கிட்டு நம்ம டெஸ்ட்டு நம்ம பண்ணுறோம். இப்போது அதே மாதிரி இது பாண்டிச்சேரியில் லாஸ்ட் 3-4 டேஸாக லாஸ்ட் சாட்டர்டே சண்டே மண்டே ஆல்சோ எஸ்டர்டே டியூஸ்டே ஆல்சோ நான் பாண்டிச்சேரி மக்கள் நல்லா நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன். இஸ் ஏ லாஸ்ட் 3-4 டேஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காரு, ரிலாக்ஸாக வேணாம். இஸ் ஏ லாஸ்ட் 28 டேஸு எங்களை நமக்கு எல்லாம் நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டாரு. இதே சப்போர்ட்டு அனதர் 10 டேஸ் தேவை இருக்குதுன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி எஸ்டர்டே சிஎம் மீட்டிங்க்கு கேபினெட் மீட்டிங் கூட கூப்பிட்டு சீஃப் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, கலெக்டர், டிஎம்எஸ் எல்லோரும் அட்டன் பண்ணியாச்சு. எல்லோரும் சொன்னார் இது பாண்டிச்சேரிக்கு க்ரீனில் இருக்கிறதுக்காக இது பாண்டிச்சேரிக்கு போகிறக்கோ காரைக்காலுக்கோ மாஹேக்கோ யானம் பாண்டிச்சேரிக்கு பெரிய பாதிப்பு வரல. அதுக்கு இது பாண்டிச்சேரி இஸ் எ மக்கள் சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அண்ட் ரெவென்யூ போலீஸ் எல்ஏடி அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணதுக்காக நல்லா போயிடுச்சு. இப்போது எகெயின் 10 டேஸு இதே மாதிரி எங்களை கண்டினியூ பண்ணுங்கள். மக்களுக்கு கொஞ்சம் ட்ரபுள் இருக்குதுன்னா கூட கோஆப்ரேட் பண்ணதுக்கு கவர்மெண்ட் சைட் நுஞ்சி நம்ம எப்பீல் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக பாண்டிச்சேரி மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சிஎம் எஸ்டர்டே மேக்ஸிமம் முன்னாடி எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 டேஸாக அதர் ஸ்டேட் பேஷண்ட்ஸு யானத்துலனும் ஆந்திரா பேஷண்ட்ஸ் இருக்காரு. அதே மாதிரி மாஹேக்கு கேரளா பேஷண்ட்ஸு, அதே மாதிரி காரைக்கல்க்கு பக்கத்தில் இருக்க பேஷண்ட்ஸு, பாண்டிச்சேரிக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அது கூட எஸ்டர்டே நம்ம சொல்லியாச்சு. அந்த செக் போஸ்ட்டு வந்த வேலோனே ஒரு டீமு போட்டுட்டு டீம் கூட நம்ம ஜிப்மேன் கூட ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எஸ்டர்டே நானும் வெல்ஃபேர் மினிஸ்டர் கந்தசாமி சிஎம்க்கு சொல்லியாச்சு. இன்னைக்கு ஜிப்மேர் டைரக்டர்னு சீஃப் செக்ரட்டரி அண்ட் சிஎம் கூட கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொன்னார்.
டாக்டர்ஸு ஜிப்மர் டாக்டர்ஸ்னு கூட டீம் இங்கே கொஞ்சம் எடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்த பேஷண்ட்டு இஸ் ஏ ஆர்டினரி நாட் எமர்ஜென்சி இல்லாத பேஷண்ட்னு ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி அனுப்ப மாதிரி, எமர்ஜென்சி பேஷண்ட்டு மட்டும் எலோவ் பண்ண மாதிரி எஸ்டெண்டட் டெஸ்டினேஷன் எடுத்தாச்சு. இது போலீஸு எல்லோரும் எகெயின் முன்னாடி மாதிரி இது ரெவென்யூ போலீஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அண்ட் எல்ஏடி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 10 டேஸு நல்லா பண்ணியாச்சுன்னா நமக்கு ஃப்யூச்சரில் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா மக்கள்னே நானும் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். வணக்கம். இப்போ அவங்க அமைச்சர் அவர்கள் கூறியது போல் இப்போ வந்து 3 பாசிட்டிவ் கேஸ் தான் வந்து மருத்துவமனையில் இருக்குது. இன்றைக்கி ஒரு கேஸ் வந்து டெஸ்ட்டு காண்பிறோம், நெகட்டிவ் வந்தால் அவங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். மற்ற 2 கேஸ் வந்து 24ஆம் தேதி நாங்கள் டெஸ்ட்டு காண்பிறோம். அந்த ரிசல்ட்டை பொறுத்து நம்ம வந்து அவங்கள டிஸ்சார்ஜ் பற்றி டிசைட் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து இந்த ரேபிட் டெஸ்ட்டு வந்து நேற்று கூறியது போல் வந்து எங்ககிட்ட வந்துடுச்சு. ஆனால் மத்திய அரசு வந்து அது தற்காலிகமாக கொஞ்சம் ராஜஸ்தானில் வந்து டெஸ்ட்டு கொஞ்சம் மாறி வர்றதுனால அதை நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க செய்யலான்னு சொன்னோடனே இந்த ரேபிட் கிட்டும் வந்து நம்ம எல்லாருக்கும் செய்வோம். இதற்கிடையில் வந்து அமைச்சர் அவர்கள் கூறியது போல் வந்து நம்ம எல்லோரும் வந்து மக்களிடையே போய் காய்கறி வழங்குதல், அரிசி வழங்குதல், அவர்கள் குறைகள் கண்டறியதுனால அவங்க உள்ளார போய் அவங்க வேலை செய்கிறதுனால அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு 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 பரிசோதனை மாதிரி வந்து நாங்கள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை நாளைக்கு செய்யலான்னு இருக்கிறோம். சார் அவங்க சொன்னது போல் 9 to 11 எல்லோரும் வந்தாங்கன்னா ஒரே இடத்துல வந்து நாங்கள் அசம்பிளிலே ஒரு இடம் கண்டுபிடிச்சி அதை ரெடி பண்ணி நாளைக்கு அனுப்பிச்சோம்னாக்கா நாளை மறுநாள் ஏதாவது 23ஆம் தேதி எடுத்தோம்னா 24ஆம் தேதி ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறதா இருக்கிறோம். நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். இப்போ சர்க்குலர் சுற்றறிக்கை மாதிரி ஒன்று அனுப்பி எல்லாருக்கும் அந்த இதை செய்தியை தெரிவித்து நாளைக்கு 9:00 to 11:00 மணிக்கு இந்த டெஸ்ட் எல்லாருக்கும் நாங்கள் செஞ்சிடுவோம்.